உங்களில் நல்ல ஆவியானவரை குறித்து அநேக போதனைகள் உண்டு. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். இவற்றையெல்லாம் நாம் கற்று வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்வோம். மேசியாவாகிய அவருடைய வாழ்க்கையில பரிசுத்தாவியானவரின் பிரசன்னம் விசேஷமான முறையில இருக்கும் என்றும், அவருடைய ஊழியங்களில ஆவியானவரின் வல்லமை காணப்படும் என்றும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வசனங்கள் கூறியிருக்கின்றன. பரிசுத்தாவியானவர் மூலமாக அவருக்கு ஞானமும் வல்லமையும் அதிகாரமும் கிடைக்கும் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, மேசியாவாகிய அவர் தேவ குமாரனாகவும் தேவ தாசனாகவும் தம்மை வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன வசனங்களிலே இவ்விதமாக அவரை குறித்து எழுதியிருக்கிறது. இதை நற்செய்தி நூல்களிலே நாம் காணலாம். தேவகுமாரன் என்று அவர் அறிவிக்கப்படுகிறார். திருமுழுக்கு பெற்று யோர்தான் நதியிலிருந்து கரையேறின உடனே ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்குகிறார். அவர் தேவகுமாரன் என்று வானத்திலிருந்து வந்த சட்டத்தின் மூலமாய் அறிவிக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, தேவதாசனாகவும் அவர் நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். இப்படி தேவகுமாரனாக தேவதாசனாக இருக்கும் அவருடைய வாழ்வில பரிசுத்தாவியானவரின் கிரியை விசேஷமான முறையிலே காணப்படுகிறது. ஆவியானவர் அவருடைய ஊழியத்தில அவரை பயன்படுத்துகிறார். அவருடைய ஊழியத்தில் வாக்குகளின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக பரிசுத்தாவியானவரின் செயல்கள் வெளிப்படுகின்றனவென்று கடந்த நாளிலே பார்த்தோம். அவருடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்தனவா இருந்தன. அவருடைய வார்த்தைகளிலே வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு என்று பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை நிறைக்கும் போது அவனுடைய நாவை கட்டுப்படுத்துகிறார். யாக்கோபு 3வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறபடி மனிதனுடைய நாவு கட்டுப்படுத்த முடியாத ஒரு அவயவமாகும். அது அவனை தீமைக்கும் நடத்தக்கூடும், நன்மைக்கும் நடத்தக்கூடும். இப்படி மனிதனால் கட்டுப்படுத்த முடியாத இந்த நாவை பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடும். ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதனுடைய நாவு கடவுளை துதிக்கவும் புகழவும் அவருக்கு சாட்சியாயிருக்கவும் பயன்படுத்தப்படும். ஆகினாலேதான் எபேசியர் 5வது அதிகாரத்தில் பவுல் என்ன கூறுகிறார், 18வது வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று எழுதுகிறார். துதி பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்றெல்லாம் கூறுகிறார். நாவை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன் பேச்சுக்களின் மூலமாக உனக்கு தோல்வி இருக்குமானால், தகாத வார்த்தைகள், அன்பற்ற வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி குறை கூறும் வார்த்தைகள், இவை அடிக்கடி உன்னை விழ வைத்து விடுகின்றன. உன் வாயை நீ திறக்கும் போதெல்லாம் தகாததை சொல்லிவிடுகிறாய். உனக்கு வெற்றி வேண்டுமானால் பரிசுத்தாவியானவரால் நீ நிறையப்பட வேண்டும். அவர் உன்னுடைய நாக்கை ஆட்கொள்ளுவார். ஏதோ அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டுமல்ல, அந்நிய பாஷையின் வரம் உண்டு என்பது உண்மைதான், ஆனால் அதற்காக மட்டுமல்ல, உன்னுடைய நாக்கை கடவுளின் மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு பரிசுத்தாவியானவர் உனக்கு உதவி செய்வார். இன்னும் 2வதாக அவருடைய ஊழியத்தில நல்ல கிரியைகளை நாம் காண்கிறோம், நற்செயல்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுத்தித்திருந்தார். நன்மை செய்கிறவர் என்று இங்கு கூறப்படுகிறது. நற்செயல்களை செய்கிறவர் என்று அதை நாம் மொழிபெயர்க்கலாம். நற்செயல்கள், நல்ல செயல்கள் என்கிற அந்த வார்த்தையை அழகான செயல்கள் என்றும் கிரேக்க மொழியில் இருந்து நாம் மொழிபெயர்க்கலாம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை அழகுள்ளதாக இருக்கும், மற்றவர்களை கிறிஸ்துவண்டை இழுக்கக்கூடியதாக இருக்கும், நம்முடைய செயல்கள் மற்றவர்களை கவரக்கூடியவையாக இருக்கும். என் அருமையான நண்பனே, எத்தனை முறை நம்முடைய செயல்கள் மற்றவர்களை கிறிஸ்துவை விட்டு விரட்டி விடுகின்றன அல்லவா? நம்முடைய செயல்கள் அசுத்தமானவையாகவும் அவலட்சணமானவையாகவும் அன்பற்றவையாகவும் காணப்படவில்லையா? அன்புள்ள செயல்கள், அழகான செயல்கள் கிறிஸ்துவின் ஆவியானவரின் மூலமாய் மட்டுமே சாத்தியமாகும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் உள்ளத்தில் ஆட்சி செய்வாரானால்
நம்முடைய வாழ்க்கையே கிறிஸ்துவின் அழகை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டும். இது வேண்டும் அல்லவா? ஆண்டவரே, என்னுடைய அவலட்சணமான சுபாவத்தை மாற்றி கிறிஸ்துவின் சுபாவம், அவருடைய அழகு என்னில் காணப்படட்டும் என்று நாம் ஜெபிப்போமா? ஆவியானவரால் மட்டுமே இது சாத்தியமாகும். மூன்றாவதாக, அவருடைய ஊழியத்திலே வல்லமையான செயல்களையும் நாம் காண்கிறோம். பிசாசை முறியடிக்கக்கூடிய செயல்கள். அப்போஸ்தலர் 10:38 இது தெளிவாக கூறப்படுகிறது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக அவர் சுட்டித்திருந்தார். பிசாசானவன் மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறான். எபேசியர் 2:14-15 என்ன பார்க்கிறோம்? ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு இயேசு வந்தார். அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக்கினது யார்? மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவன். அவனை அழித்து அவர்களை அவர் விடுதலை ஆக்குகிறார். ஆகையினாலேதான் 1 யோவான் 3:8 இறுதி பகுதியிலே என்ன பார்க்கிறோம்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவரை இடையத்தின வழியினாலே ஆண்டவர் பிசாசின் கிரியைகளை அழித்தார். அவர் தம்முடைய சீக்கியர்களை அழைத்து அவர்களுக்கு அவர்களுடைய ஊழியத்தை குறித்து, லட்சியத்தை குறித்து விளக்கி சொல்லும் பொழுது என்ன கூறுகிறார்? மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3:14-15 அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு, பிசாசின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பதற்கு அவர்களை ஏற்படுத்தினார். என் அருமையான நண்பனே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தரும் பெரும் பணியில இது ஒரு முக்கியமான பணி. எங்கெல்லாம் தீமை ஆட்சி செய்கிறதோ, எங்கெல்லாம் தீயவனான பிசாசு மக்களை அடிமைப்படுத்தி இருக்கிறானோ, அவர்களை விடுவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்டில இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படாத மக்கள், அசுத்த ஆவிகளை வணங்குகிறவர்கள், அசுத்த ஆவிகளுக்கு தங்கள் உடலை விற்று கொடுக்கிறவர்கள், இப்படியாக பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள், அவர்களுக்கெல்லாம் நற்செய்தி அளிக்க வேண்டும். அவர்களை நாம் விடுவிக்க வேண்டும். அவர்கள் ஆண்டவரின் ஆளுகைக்குள்ளாக வேண்டும். இது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரும் பணியாகும். இந்த பொறுப்பை நீ உணர்வாயா? ஆண்டவர் தம்முடைய நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு, பரிசுத்தாவியானவரால் வரக்கூடிய சாட்சியங்களை எல்லாம் நாமே அனுபவித்துக் கொண்டு, வெற்றி கீதம் பாடிக்கொண்டு மேலறையிலே மட்டும் இருக்க வேண்டும் என்று நம்மை அவர் அழைக்கவில்லை. எங்கெல்லாம் பிசாசு ஆட்சி செய்கிறானோ, அங்கெல்லாம் அவனுடைய ராஜ்யத்தை அசைக்கும்படியாக, அவனுடைய ஆட்சியை முறியடிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் வல்லமையின் மேல் பரிசுத்தாவியானவர் மூலமாய் நமக்கு வெற்றி உண்டு. இந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்வாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கொடுத்த பரிசுத்தாவியானவருக்காக உம்மை துதிக்கிறோம். அவர் எங்களோடு உரையாடவும் உறவு கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யவும் எங்களுக்காக வேண்டுதல் செய்யவும் காத்திருக்கிறார். இதோ அவர் இல்லாதபடி எங்களால் வாழ முடியாது சுவாமி. அவருடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே அவருக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் அவருக்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும். எவ்வளவுக்கு அதிகமாக அவரை குறித்து அறிந்து கொள்கிறோமோ, அவ்வளவுக்கு அதிகமாக அவருடைய செயல் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படட்டும். இயேசு நிமித்தமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.